இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள். விமான நிலையத்தில் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படும் புதிய திட்டம் தொடர்பாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. முக்கிய தலைவர்கள் நாட்டில் இல்லாமையினால் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுக்கூட்டம் காலவரையின்றி ஒத்திவைப்பு. ஜனாதிபதி தேர்தல் குறித்த காலப்பகுதியில் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டவட்டம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். விமான நிலையத்தை கடக்கும் போது கைரேகை மற்றும் புகைப்படங்களை எடுக்கும் திட்டம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுப்பட்டியே தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளதுடன் விசா முறைமையினை தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பண்டார் நாயக விமான நிலையத்தில் தானியங்கி முக அடையாளம் காணும் புதிய சோதனை கருவி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் வரும்போது அல்லது வெளியேறும் போது அவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி நாளை வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடத்த இருந்த பொதுக்கூட்டத்தை காலவரையின்றி ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான முதல்கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சி நாளை கொழும்பில் பிரமாண்ட கூட்டம் ஒன்றை நடத்த இருந்தது. இதற்கான ஏற்பாடுகளை கடந்த 2 மாதங்களுக்கு முன்னரே செய்வதற்கு அந்த கட்சி தீர்மானங்களையும் எடுத்திருந்தது. என்றாலும் தற்போது குறித்த பொதுக்கூட்டத்தை காலவரையின்றி ஒத்திவைக்கும் தீர்மானத்தை அந்த கட்சி நேற்று எடுத்துள்ளது. கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் அவசர வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் சூழல் எழுந்தமையினால் இந்த முடிவினை அந்த கட்சி எடுத்துள்ளது. ஜனாதிபதியுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பதவி தலைவர் ருவான் விஜயவர்தன, சிரேஷ்ட தலைவர் சாகல ரத்நாயக உள்ளிட்டோரும் சுவிட்சர்லாந்து மற்றும் உகாண்டா பயணத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். நாளைய தினம் நடைபெறவிருந்த பொதுக்கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அறிவிக்கும் பணிகளை ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொண்டிருந்தது என்றாலும் தற்போது அந்த பணி கைவிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகள் இணைந்து பரந்துபட்ட கூட்டணியொன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக ஆளும் கட்சியின் வட்டாரங்களில் அறிய முடிகிறது. முன்னாள் அமைச்சர் ருஷான் ரணசிங்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஊழல் எதிர்ப்பு முன்னணி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியொன்றை அங்குரார்ப்பணம் செய்ய உள்ளதாக தெரிய வந்துள்ளது. திம்புலாக்கல பகுதிக்கு சென்று அவரிடம் அரசியல் பயணம் குறித்து விளக்கமளிக்கும் போது கட்சி குறித்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அங்கு மேலும் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பொதுமக்கள் என்னை தொடர்பு கொண்டு நாட்டுக்காக அரசியல் செய்ய முன்வர வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நம் நாட்டிற்கு இந்த நாட்டை கட்டியெழுப்பும் உண்மையான அக்கறை கொண்ட தலைவர் தேவை என்பதோடு தலைவர் நேர்மையானவராக இருந்தால் யாரும் ஊழலில் ஈடுபட மாட்டார்கள். நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது ஊழலில் ஈடுபட்ட 2-3 பேர் நீக்கப்பட்ட அதே நேரம் ஊழல் முறைகேடுகள் இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு களங்கம் ஏற்படாத வகையில் நான் பணியாற்றினேன். நான் அதை செய்தபோது தலைவர்கள் என்னை அகற்றினர். இந்த நாட்டு மக்களுக்கு அவர்களின் தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இன்று இந்த நாட்டின் தலைவர்கள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அச்சம் கொண்டுள்ளார்கள் என்று தெரிவித்தார். முல்லைத்தீவு அளம்பில் மாவீரர் தொழிலுமில காணியினை இராணுவத்தினருக்கு சுவீகரித்து வழங்க எடுக்கப்பட்ட முயற்சி அந்த பகுதி மக்களாலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சிலராலும் வியாழக்கிழமை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நில அளவை திணைக்களத்தினர் மற்றும் கரைத்துறை பற்றி காணி உத்தியோகத்தர் உள்ளிட்டவர்கள் குறித்த மாவீரர் தொழிலுமில காணியினை அளவீடு செய்ய வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் மாவீரர்களின் பெற்றோர், அந்த பகுதி மக்கள் மற்றும் அந்த பகுதி அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஆகியோர் குறித்த காணியை சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். அத்தோடு குறித்த காணியை அளவீடு செய்து இராணுவத்துக்காக சுவீகரிக்கும் நடவடிக்கையினை அனுமதிக்க முடியாது என்று அவர்களால் நிலகளவை திணைக்கள அதிகாரிகளிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இராணுவத்தினருக்காக காணி சுவீகரிக்கும் முயற்சி கைவிடப்பட்டு நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து புறப்பட்டிருந்தனர். குறிப்பாக அளம்பில் மாவீரர் தொழிலுமில காணியினை தற்போது இராணுவத்தினர் கையகப்படுத்தி வைத்திருப்பதுடன் அங்கு இராணுவத்தினரால் விவசாய நடவடிக்கைகள், இராணுவத்தினருக்கான விளையாட்டு செயற்பாடுகள் இடம்பெறும் இடமாகவும் அது தவிர குறித்த காணியில் இராணுவத்தினரால் உணவகம் ஒன்றும் நடாத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொழிலுமில காணியின் வெளிப்புறத்திலேயே வருடாவிரடம் மாவீரர் நாளின் மாவீரர் நாள் அஞ்சலிகள் உறவுகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் கடந்த வருடம் குறித்த மாவீரர் தொழிலுமில காணியினை இராணுவத்தினர் விடுவிக்க வலியுறுத்தி மாவீரர்களின் உறவுகள் சிலர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்ததோடு இதற்கு முன்னரும் பல தடவைகள் நில அளவை திணைக்களத்தினர் இவ்வாறு நில அளவீட்டு முயற்சியில் ஈடுபட்ட போதும் மக்கள் எதிர்ப்புகளால் அது கைவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் குறித்த காலப்பகுதி நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக உறுதியளித்துள்ளார். அண்மையில் காலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உரையாற்றிய ரத்நாயக 2019 நவம்பரில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியின் பதவிக்காலம் 2024 நவம்பரில் முடிவடைவதாக தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி ஒருவர் பதவியிலிருந்து விலகி வேறொருவர் பதவியேற்றாலும் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியின் 5 வருட பதவிக்காலம் மாறாது என்று அவர் விளக்கினார். சட்டத்தின் பிரகாரம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 1 மாதத்திற்கு முன்னர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சட்டத்திற்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை குறித்த காலப்பகுதி நடாத்துவதற்கு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பு என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வாக்குகளை பெறுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் சட்டங்களை இயற்ற முயற்சிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவரும் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார நெருக்கடியினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டுக்கு எதிரான கீழ்த்தரமான சீர்பாடுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோர் முன்னெடுத்துள்ளனர். 2015 அப்போதைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 30-1 தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்கிய போது இதனை நாட்டு மக்களும் பாராளுமன்றமும் அப்போது அறிந்திருக்கவில்லை. நாட்டிற்கு எதிராக ஒப்பந்தங்கள் மற்றும் தீர்மானங்களில் இருந்து விலகுவதாக 2019 ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ராஜபக்சேக்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையிலேயே கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கத்தை நாட்டு மக்கள் தோற்றுவித்தார்கள். இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 30-1 தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கும் இணக்கப்பாட்டிலிருந்து இலங்கை விலகியுள்ள நிலையில் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்ட முக்கிய விடயங்களில் பல சட்ட வகைபாகத்துடன் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆகவே இராணுவத்தினருக்கு எதிராக எவர் வேண்டுமானாலும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம், பொய் சாட்சியும் வழங்கலாம். சரத் பொன்சேகாவை தவிர ஏனைய இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் வகையில் செயற்படுகின்றார். இதில் யுத்த வெற்றியை பிரதான தேர்தல் பிரச்சாரமாக கொள்ளும் ராஜபக்சேக்கள் இராணுவத்தினருக்கு எதிரான சட்டமூலங்களுக்கு ஆதரவாக செயற்படுவதை வைத்து ஆச்சரியமாக உள்ளது. எனவே இந்த சட்டமூலத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதுடன் அடையாளமாக நண்பகல் 12 மணி அளவில் யாழ் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பாக ஒன்று கூடிய பல்கலைக்கழக ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க சம்பளம், பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு, சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் பிரச்சனைகளில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை பல்கலைக்கழக ஊழியர்கள் எதிர்நோக்கும் சம்பள பிரச்சினை மற்றும் இனிய கொடுப்பனவு முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய கோரி கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர்களும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டமைப்பு ஏற்பாட்டில் நாட்டில் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு அமைவாக இந்த மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழக வெளிவாரி கற்கைகள் நிலையம் ஒன்றில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையின் வளங்களை பிற நாடுகளுக்கு விற்பதை உடன் நிறுத்துமாறு கூறி திருகோணமலை மாவட்ட பிரஜைகள் சங்கத்தினால் இன்றைக்கு தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் இடம்பெற்றிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊர் மக்களை விரட்டியெடுத்து இந்தியாவுக்கு விற்க வேண்டாம், துறைமுகத்தையும் எண்ணெய் தாங்கிகளையும் இந்தியாவுக்கு வழங்க வேண்டாம் என்று பதாதைகளை ஏந்தியவாறு எங்கள் நிலம் எங்கள் வளங்கள் காத்திட முன்பாருங்கள் போன்ற கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த ஆர்வலர்கள், மீனவர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். இதேவழி அனைத்து கல்வி நலன் சார்ந்த மற்றும் கல்விசாரா பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்க்க கோரி கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேராசிரியர் பற்றாக்குறைக்கு உடனடி தீர்வு வேண்டும், வாழ்க்கை செலவுக்கு ஏற்றவாறு மகாபோல மற்றும் ஏனைய சலுகைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகள் மாணவர்களால் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.